வணக்கம். இப்போ நம்ம மார்கோ செயின் ப்ராப்ளம்ஸை எப்படி கிளாசிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. த்ரீ பாய்ஸ் ஏ பி அண்ட் சி ஆர் த்ரோயிங் பால் டு ஈச் அதர். ஓகேவா, ஏபிசின்னு மூணு பேர் பால் விளையாடுறாங்க. ஏ ஆல்வேஸ் த்ரோஸ் த பால் டு பி. ஏ வந்து எப்போவுமே பிக்கு மட்டுமே தூக்கி போடுறாரு. பி ஆல்வேஸ் த்ரோஸ் த பால் டு சி. ஸோ பி வந்து சிக்கு மட்டுமே தூக்கி போடுறாரு. C is just likely to throw the ball to B as to A. அதாவது C Aவுக்கு எப்படி தூக்கி போடுறாரோ அதே மாதிரி B க்கும் தூக்கி போடுறாரு. அதாவது Aவுக்கு த்ரீ டைம்ஸ் தூக்கி போடுறாருன்னா அடுத்து B க்கு என்ன பண்ணுவார், த்ரீ டைம்ஸ் தூக்கி போடுவார். அதாவது Aக்கு ஒரு முறை, B க்கு ஒரு முறை, Aக்கு ஒரு முறை, B க்கு ஒரு முறை, அந்த மாதிரி மாற்றி மாற்றி தூக்கி போட்டுட்ருக்காரு C. ஓகேவா. ஸோ இதே ப்ராப்ளம் ஒரு கொஷின் பேப்பரில் பார்த்தேன். எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, A வந்து C வந்து B க்கு தூக்கி போடுற மாதிரி ட்வைஸ் ஏவுக்கு தூக்கி போடுறாரு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இவருக்கு ரெண்டு மடங்கு ப்ராபபிலிட்டியும் இவருக்கு, அதாவது மொத்தமாக ப்ராபபிலிட்டி அதாவது த்ரீ வரும் இல்லையா. ஸோ அதாவது அந்த ப்ராப்ளமாக இருந்ததுன்னா எக்ஸ்னு நம்ப, அதாவது ஏ வந்து சாரி சி வந்து ஏவுக்கு பிக்கு தூக்கி போடுற மாதிரி ரெண்டு மடங்கு ட்வைஸ் ஏவுக்கு தூக்கி போடுறதா கொஷின் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. அப்போது பிக்கு எக்ஸ் டைம் தூக்கி போட்டால் ஏவுக்கு டூ எக்ஸ் டைம் தூக்கி போடுவார். டோட்டல் ப்ராபபிலிட்டி ஒன்று இல்லையா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீன்னு வந்துடும். ஸோ அப்போது பிக்கான ப்ராபபிலிட்டி ஒன் பை த்ரீ, ஏவுக்கான ப்ராபபிலிட்டி டூ பை த்ரீன்னு அந்த இடத்துல எடுத்துக்கணும். அப்படி கொடுத்தாங்கன்னா ப்ராப்ளம். ஓகேவா. பட் இங்கே ரெண்டு பேருக்கும் சமமாக தான் தூக்கி போடுறாரு. அப்போ ப்ராபபிலிட்டி என்னது, ஈக்குவலாக ஒன் பை டூ ஒன் பை டூ. ஷோ தட் த ப்ராசஸ் இஸ் மார்கோவியன் அண்டு கிளாசிஃபை த ஸ்டேட்ஸ் ஆஃப் த மார்கோவியன் மார்கோவியன் செயின். கிளாசிஃபை மீன்ஸ் அது எர்காடிக்கா இல்லை நாட் எர்காடிக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா. ஸோ இங்கே ஸ்டேட் ஸ்பேஸ் பார்க்கலாம். என்னென்ன ஸ்பேஸ் இருக்குது, த்ரீ பீப்புள்ஸ் இருக்காங்க, ஏபிசி அண்ட் ஸ்டேட் ஸ்பேஸ் இஸ் ஏபிசி. சின்ஸ் த ஃப்யூச்சர் த்ரோஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெசன்ட் த்ரோஸ் அண்ட் ஹென்ஸ் த ப்ராசஸ் இஸ் மார்கோவியன். ஏன்னா நம்ம மார்கோ ப்ராசஸ்னால் என்னன்னு சொன்னோம். மார்கோ ப்ராசஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம் இல்லையா. அதாவது ஃப்யூச்சர் மூவ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி த கரண்ட் மூவ். இதுக்கு முன்னாடி இருக்க மூஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இப்போ நம்மக்கிட்ட, இப்போ யார்கிட்ட பால் இருக்கோ அதை பொறுத்து தான் அடுத்தவங்ககிட்ட அது ஃப்யூச்சரில் அது மூவ் ஆகும். ஓகேவா. ஸோ ஆப்வியஸ்லி என்னது, இது இந்த கரண்ட்டு அதாவது ஃப்யூச்சர் மூவ் வந்து கரண்ட் மூவை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா அது மார்கோ ப்ராசஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இது மார்கோ ப்ராசஸை இது ஃபாலோ பண்ணுது. அதனால் இவங்க ஃபஸ்ட்டே அதை மார்கோவியன் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் த ப்ராசஸ் இஸ் மார்கோவியன் வி ப்ரூவ்டு. ஓகேவா. ஜஸ்ட் இதை மட்டும் இந்த லைன் மட்டும் எழுதுனா மார்கோவியன் ப்ரூவ் ஆகிடுச்சு. நவ் லெட்ஸ் ரைட் த ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா. இப்போ ஏவுக்கே பாலை த்ரோ பண்ணுறாரா இல்லை, அப்போ என்னது, ஜீரோ. அடுத்தது ஏ ஆல்வேஸ் த்ரோ த பால் டு பி, அப்போ பிக்கு மட்டும்தான் அவர் பால் த்ரோ பண்ணுறாரு, அதனால் ஒன்று. சிக்கு த்ரோ பண்ணல, ஜீரோ. நெக்ஸ்ட்டு பிக்கு வரும். பி ஆல்வேஸ் த்ரோ த பால் டு சி, அப்போ என்ன பண்ணலை, ஏவுக்கும் த்ரோ பண்ணலை, பிக்கும் த்ரோ பண்ணலை, சிக்கு மட்டுமே த்ரோ பண்ணுறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சி எடுத்துக்கிறோம். சி வந்து ஏவுக்கு வந்து எப்படி பாலை த்ரோ பண்ணுறாரோ அதே மாதிரி பிக்கும் த்ரோ பண்ணுறாரு. அப்போ ஈக்குவல் ப்ராபபிலிட்டி, ஏவுக்கும் ஒன் பை டூ, பிக்கும் ஒன் பை டூ, பட் சி சிக்கே த்ரோ பண்ணலை. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். நவ் லெட்ஸ் ட்ரா த ட்ரான்சிஷன் டயக்ராம். இந்த ட்ரான்சிஷன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சே நம்ம வரைஞ்சிக்கலாம். ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் வச்சு வரைஞ்சிக்கலாம். ஏவுக்கு ஏவே வந்து ஜீரோ வருது, அப்போ நமக்கு லூப் இல்லை. சம்டைம்ஸ் ஏவுக்குமே நம்பர் ஒன் இருந்ததுன்னா நம்ம லூப் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா. பட் இங்கே இல்லை, ஏவுக்கும் பிக்கு மட்டுமே ஒன்னு இருக்கிறதுனால நம்ம ஒன் மீன்ஸ் நான் ஜீரோவாக இருந்ததுன்னா நம்ம ஒரு இது வரைஞ்சிக்கணும், ஆரோ மார்க் வரைஞ்சிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பிக்கு வரும். பியிலேருந்து சிக்கு மட்டுமே ஒன்றுன்னு இருக்கிறது, அதான் நான் ஜீரோ இருக்கிறதுனால பி டு சிக்கு மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஆரோ மார்க் வரைய முடியும். நெக்ஸ்ட்டு சிக்கு வரும். சி டு ஏ நான் ஜீரோ ப்ராபபிலிட்டி இருக்குது, அதனால் சி டு ஏ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆரோ மார்க் கரெக்டாக வரையணும். சி டு ஏ தான் நான். ஓகேவா. அடுத்தது சி டு பியும் நான் ஜீரோ இருக்குது, அதனால் சி டு பிக்கு ஒரு நான் இது வரைஞ்சாச்சு. ஓகேவா. அடுத்து சி டு சி என்னது இல்லை, ஜீரோ தான். அப்போ இவ்வளோ தான் நம்மளோட ட்ரான்சிஷன் டயக்ராம், இது மட்டும்தான். ஓகேவா. இந்த டயக்ராம் வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே கிளாஸிஃபை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ வந்து கம்யூனிகேட் வித் ஈச் அதரான்னு செக் பண்ண போகிறோம். ஏ வந்து ஏவிலேருந்து பிக்கும் சிக்கும் போக முடியுதா, ஏவிலேருந்து இந்த வழியாக பிக்கு போய்க்கலாம். ஸோ பிக்கு போக முடியுது. அப்போ ஏ டு பி, பி டு சி, சிக்கும் ஏவிலேருந்து பிக்கும் சிக்கும் போக முடியுது. ஓகேவா. இப்படி வந்துட்டு இப்படி வரலாம். நெக்ஸ்ட்டு பியில் பார்க்குறோம்.
பிலேருந்து சிக்கு வர முடியுதா வர முடியுது நெக்ஸ்ட் பிலேருந்து ஏவுக்கு வர முடியுது அப்போ இதுவும் முடிஞ்சது நெக்ஸ்ட் சிக்கு வரோம் சிலேருந்து ஏவுக்கு போக முடியுது சிலேருந்து பிக்கு போக முடியுது சோ அப்போ எந்த ஒரு ஸ்டேட்ல இருந்து மற்ற ரெண்டு ஸ்டேட்டுக்கு நம்மளால போக முடியிறதுனால இது வந்து இர்ரெடியூசபிள் ஓகேவா சோ சின்ஸ் ஆல் தி ஸ்டேட்ஸ் ஆர் கம்யூனிகேட் வித் ஈச் अदर திஸ் இம்ப்ளைஸ் தட் The Margot process is irreducible. Okay, but the Margot chain is irreducible. Okay, but next we have three states. Three states are finite. Hence, the Margot chain is finite. Finite or irreducible or non-null persistent. Okay, but hence the Margot chain is non-null persistent. Non-null persistent. Now, let's see. Let's calculate the period. Okay, wow. So let's calculate the period now for each state. தனித்தனியா நம்ம என்ன பண்ணலாம் period வந்து calculate பண்ணலாம் So for state A கண்டுபிடிக்க போறோம் Okay, wow. State A அதாவது the number of the period னா என்னது GCD of the number of steps in which the state A is revisited அதாவது A விலே ஆரம்பிச்சு A க்கே திரும்ப வரதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கு GCD கிடைக்கிறதுக்கு பேர் தான் பீரியட் ஓகேவா அப்படி பார்க்கும்போது நீங்க பாருங்க A லிருந்து நம்ம A க்கே வரதுக்கு எத்தனை வழி இருக்குன்னு பார்க்க போறோம் A லிருந்து B க்கு நீங்க அப்படியே எழுதிக்கோங்க ஸ்டெப்ஸ் அப்புறம் கால்குலேட் பண்ணிக்கலாம் A to B B to C C to A ஓகேவா எழுதிட்டேனா எழுதிட்ட பிறகு இங்க ஆரோ மார்க் எத்தனை வந்திருக்கு 3 ஆரோ மார்க் வருதுன்னா அப்ப 3 ஸ்டெப்ஸ் ஓகேவா அடுத்து இப்படி வந்துட்டோம் நெக்ஸ்ட் A to B B to C C to B C to B yes B to C திரும்ப C to A ஓகேவா சோ A to B B to C C to B B to C C to A அப்ப எத்தனை ஸ்டெப்ஸ் வருது எத்தனை ஆரோ மார்க்னு கண்டுபிடிங்க 5 ஆரோ மார்க் சோ 5 ஸ்டெப்ஸ் அண்ட் சோ ஆன் என்னன்னா நம்ம போன வழியே திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கலாம் A to B இப்ப 5 ஸ்டெப்ஸ் சொன்னால A to B B to C C to B B to C திரும்ப இன்னொரு ரெண்டு முறை சுத்திட்டே போலாம் அப்ப என்ன வரும் 7 உம் வரும் நம்ம GCD கண்டுபிடிக்க போறதுனால அதோட மல்டிபிள்ஸா வரது வந்தா நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னும் போது இந்த சின்ன நம்பருக்கு என்ன காமன் டிவைசர் இருக்கோ அதான் அதோட மல்டிபிள்ஸ்க்கும் வரப்போறதுனால நமக்கு பிரச்சனை இருக்காது ஓகேவா ஸோ இது ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் அதனால இதோட பீரியட் வந்து இந்த ரெண்டு நம்பருக்கும் GCD இது ரெண்டு நம்பருக்கும் காமன் டிவிஷன் பார்த்தா ஒன்று தான் ஏன்னா ரெண்டுமே ப்ரைம் நம்பர் இதில் ஏதாவது ஒன்று ஏதாவது ரெண்டு நம்பர் ப்ரைம் நம்பராக இருந்தாலே நமக்கு வந்து GCD ஒன்று தான் வரும் ஓகேவா நிறைய நம்பர்ஸ் இருந்தால் கூட அப்போது GCD ஒன் வரதுனால பீரியட் ஆஃப் ஏ இஸ் ஒன் அதனால ஏ இஸ் அபீரியாடிக் ஓகேவா இதே மாதிரியே பிக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பிலேருந்து பிஏ ரீவிசிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன பியில் ஆரம்பித்து பி டு சி சி டு பி ஒன் ரெண்டா பி டு சி சி டு பி ரெண்டு ஸ்டெப்ஸு நெக்ஸ்ட் பி டு சி சி டு ஏ டு பி டு சி சாரி ஐம் சாரி பிக்கு தான் வரணும் இல்லையா ஸோ பி டு சி சி டு ஏ டு பி அவ்வளோதான் ஸோ அவ்வளோதான் இல்லையா மூணே ஸ்டெப்லே வந்துட்டோம் தென் இதே ரிப்பீட் பண்ணி தொடர்ந்து தொடர்ந்து போனாலும் நமக்கு ஜிசிடி ஒன்று தான் வர்றதுனால இந்த ரெண்டே போதும் ஓகேவா ஒன்று வந்து பி டு சி சி டு பி அடுத்தது இதில் பி டு சி சி டு ஏ சி டு பி அப்போது எத்தனை ஆரோ மார்க்ஸ் வருது த்ரீ ஸ்டெப்ஸ் வருது ஸோ டூக்கும் த்ரீக்கும் ஜிசிடி கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒன் வர்றதுனால பீரியட் ஆஃப் பியும் ஒன்று அதனால பியும் அப்பீரியாடிக் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம சிக்கான பீரியாடிக் பீரியட் கண்டுபிடிக்க போகிறோம் நெக்ஸ்ட் சியில் ஆரம்பித்து சி டு பி பி டு சி ரெண்டே ஸ்டெப்பில் வந்துட்டோமா அது இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு சியிலேருந்து ஏ டு பி டு சி த்ரீ ஸ்டெப்ஸில் வந்துட்டோம் இல்லையா ஸோ த்ரீ ஸ்டெப்ஸ் டூ ஸ்டெப்ஸ் இது ரெண்டுக்கும் நம்மளோட ஜிசிடி ஒன்னு வரும் ஸோ ஒன்னு வர்றதுனால சி இஸ் அபீரியாடிக் ஓகேவா எல்லா ஸ்டேட்ஸ் ஏ பி சி த்ரீ ஸ்டேட்ஸ் ஆல் த த்ரீ ஸ்டேட்ஸ் ஆர் அபீரியாடிக் அண்ட் ஆல்சோ எல்லாமே நான்நல் பர்சிஸ்டன்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அப்பீரியாடிக்காகவும் நான்நல் பர்சிஸ்டண்ட்டாகவும் இருந்ததுன்னா அந்த மார்கோ செயினை நம்ம எர்காடிக்னு சொல்லுவோம் ஓகேவா தட்ஸ் ஆல் ஸோ இந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்வலான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவோ எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் நம்ம டயக்ராம் வரைய போகிறோம் இதோட இந்த இதில் நமக்கு நான்நல் பர்சிஸ்டன்ட்னா என்ன எர்காடிக்னா என்ன அப்பீரியாடிக்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும் ஓகேவா தட்ஸ் ஆல்